தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் நியூட்ரன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரி, மரநாய், முயல், காட்டுப்பூனை இந்த போன விலங்குகளை எப்படி நம்ம ஈஸியான முறையில் பிடிக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விவசாய நிலத்தில் தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் புறா அந்த மாதிரி வளர்க்குறீங்க, உங்களுக்கு பூனை தொல்லை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பூனையை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த கூண்டில் முன்னாடி பக்கம் இருக்கக்கூடிய இந்த கதவு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கூண்டை எப்படி செயல்படுத்தணுன்றதே இந்த வளையத்துலேயும் இந்த கதவுலையும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கதவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் கூடிய இந்த வளையம் பார்த்திங்கன்னா இந்த கதவுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் லாக்காக அமைஞ்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு விலங்கு வந்து மாட்டிச்சுன்னா இந்த வளையம் ரெண்டும் கீழே இறங்கிடும். இது இறங்குறது மூலயமா இந்த கதவை உள்ளே இருந்து யாராலையும் திறக்கவும் முடியாது. நம்மளாலையும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கூட இந்த கதவை அவ்வளோ ஈஸியாக இந்த கதவை திறக்க முடியாது. இந்த ரெண்டு வளையத்தையும் ஒரே சமயத்தில் மேலே தூக்கினா மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும். இதனால தான் இந்த விலங்கை ஈஸியாக நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த கூண்டு நமக்கு ரொம்பவே பயன்படுது. இப்போ நம்ம பார்க்குற இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஹைட்டும் 3.5 அடி லென்த்தும் நம்ம இந்த கூண்டை பண்ணியிருக்கோம். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இது லாங் டைம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இதில் 6 mm கம்மியிலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கூண்டை நம்ம எப்படி செய்யலான்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். கூண்டு 4 பக்கமும் உங்களுக்கு சராசரியாக உங்களுக்கு வேணுன்ற சைஸில் பண்ணிக்கலாம். இது முக்கிய சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா இந்த முன்பக்கம் வருது இல்லையா, இந்த கதவு தான். இந்த கதவு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாத்தாங்கியை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நாத்தாங்கின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கதவுக்கு போடக்கூடிய சட்டம் தான், திறக்கக்கூடிய சட்டம். இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த கம்பியை வச்சு கூட நீங்கள் வளைச்சி செஞ்சுக்கலாம். இதோட முக்கியமான சிறப்பு அம்சம் சொன்னால் இல்லையா, அந்த கதவு தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுன்றத. இந்த கதவு எப்படி செயல்படுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு கையால் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.